செய்தி தொடர்பாளர்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்பதில்லை என முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது சார்ந்து நம்மோடு பேசுவதற்காக செய்தி தொடர்பாக கோவை செல்வராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த முடிவு எடுக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? முடிவெல்லாம் ஒண்ணு எடுக்கல. நம்ம வந்து அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். கடுமையாக கட்சிக்காக நாங்கள் விவாதம் செய்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம், விவாதங்களில் கலந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தலைமை எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய ஆதங்கம். அந்த ஆதங்கப்படி அவர்கள் அழைத்து பேசுகின்ற பொழுது எங்களுடைய குறைகளை எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். அதனால் அதுவரை ஒரு சில நாட்களுக்கு நாங்கள் விவாதங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது என்று முடிவு செய்துள்ளோம். இல்ல, இப்ப மரியாதை என்றால் எந்த அடிப்படையில சொல்றீங்க? வேட்பாளர் பட்டியல இடம்பெறவில்லை என்பதன் அடிப்படையில இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, எங்களுக்கு எந்த விதமான ஒரு தலைமையிலிருந்து எந்த தொடர்பும் கிடையாது. எந்த விதமான எங்களுக்கு உரிய ஒரு அழைத்து பேசுவதும் கிடையாது. எங்களுக்கு இதுவரை எந்த விதமான ஒரு அழைப்பும் இல்லை, பேசுவதும் இல்லை. தேர்தலிலும் எங்களை முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால எங்களுக்கு உரிய ஆதங்கம் தான், அதாவது நாங்கள் எங்கே செல்வது, அம்மாவிடத்தில் தான் என்று குறைகளை சொல்லாத போல் எங்களுடைய தலைமையில நாங்கள் எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினோம். இப்போ தலைமை நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு உங்களோட இந்த விஷயங்களை தெரியப்படுத்தினீங்களா? தலைமை நிர்வாகிகள் அல்ல, தலைமையுடைய பொறுப்பாளர்களாக தலைமை யாரு இருக்கிறார்களோ அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் அண்ணனவர்களையும் இணை ஒருங்கிணைப்பாளர்களும் இரண்டு பேரும் எங்களை அழைத்து பேசி எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இப்போ இந்த அதிருப்தி வந்து உங்களுக்கு சரி செய்யப்படல, உங்களுடைய இந்த கோரிக்கைகள் வந்து தீர்க்கப்படல அப்படின்னா உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? தனிப்பட்ட செல்வராஜுக்காக ஒட்டுமொத்தமாக எல்லா செய்தி தொடர்பாளர்களும் எங்களுக்கு உரிய மரியாதை வேண்டும் என்று விரும்புகிறபடிய தனிப்பட்ட நாங்களாம் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர், அதிமுக கட்சிக்காக உழைப்பவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள். நாங்களெல்லாம் 2014 செய்தி தொடர்பாளர்கள், அம்மா நியமிக்கப்பட்டார்கள். நாங்கள் எல்லோரும் அம்மாவுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம், கட்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது, எந்த வேறுபாடும் கிடையாது. அதிமுக என்கிற இந்த கட்சிக்காக வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உழைத்துக் கொண்டிருப்போம். உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறீர்கள். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கோவை செல்வராஜ். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.